அடுத்தபடியா சாம டெக்னாலஜிஸ் அதாவது நம்ம அமைப்புகள் கடந்த 3 ஆண்டுகளாக பொருளாதார ரீதியாகவும் தொழில்நுட்ப ரீதியாகவும் பல உதவிகளை வந்து செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் வந்து சாம டெக்னாலஜிஸ். நான் அந்த நிறுவனத்துல தான் வேலை பார்க்கறேன். அந்த நிறுவனத்துல பணிக்கு சேர்ந்த கொஞ்ச நாள்ல வந்து மரியாதைக்குரிய ரவிக்குமார் அவர்களை வந்து நான் சந்திச்சேன். மிகவும் எளிமையாக பழகக்கூடிய நபர். அவரால் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணேன். அவர்கிட்ட முதல் முறையாக அந்த பீட்டர் ஃபவுண்டேஷன் பத்தி ஒரு நாள் பேசினேன். அந்த ஒரு நாள்ல இந்த அமைப்பினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்துகிட்டு அடுத்த நாள் வந்து அவர் அந்த முக்கியத்துவத்தை நிறுவனம் முழுக்க கொண்டு போய் சேர்த்ததுல திரு பிரவீன்குமார் அவர்களுக்கு பெரும் பங்கு அவர்களுக்கு என்னைக்கும் நன்றி சொல்றேன். இன்னைக்கு இருந்த முதல் விஷயம் வந்து அவங்களுக்கு மடிக்கடை நீங்கிறது வந்து லேப்டாப் அப்படிங்கிறது ஒரு பொருளாதார சார்ந்த ஒரு விஷயம். இந்த பொருளாதார சார் எந்த அதாவது அறிவித்தவர்களுக்கு என்னைக்கும் பொருளாதார சரியா இருக்கக்கூடாதுன்ற அடிப்படையில நான் இன்னைக்கு சமா டெக்னாலஜிஸ்ட ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டதுன்னா கம்ப்யூட்டர் கிடையாது பசங்களுக்கு. பசங்க வந்து படிச்சு ஒர்க் பண்ணி பார்க்கறதுக்கு கம்ப்யூட்டர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லப்பட்ட சில வாரங்களிலேயே சமா டெக்னாலஜிஸ்ல இருந்து 10 கம்ப்யூட்டர்களை வந்து நன்கொடையாக நம்ம வந்து அமைச்சு வந்து வழங்கப்பட்டது. அடுத்த சில வாரங்களில் வந்து கம்ப்யூட்டர் கணினியகம் அப்படின்ட்டு வீட்டில் அமைப்பு சார்பாக நம்ம வந்து ஒரு கம்ப்யூட்டர் ஃப்ரீ மொபைல் கம்ப்யூட்டர் லேப் வந்து நம்ம இன்னாகரேட் பண்ணோம். விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய யார் வேணாலும் கம்ப்யூட்டர் இல்லாத யார் வேணாலும் அந்த லேப்பை வந்து முழுமையாக பயன்படுத்திக்கலாம். அந்த வந்து இணைய இணைப்பு நெட்ஒர்க் வந்து இன்டர்நெட் ஃப்ரீயாக இருக்கு. உங்களுக்கு 10 கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு. இன்னொரு கம்பெனில நிறைய பேர் இன்டர்வியூ அட்டன் பண்றது கம்ப்யூட்டர்ஸ் இல்லாமல் ப்ரௌசிங் சென்டர்ல இன்டர்வியூஸ் அட்டன் பண்ண மாணவர்களையும் பார்த்துருக்கோம். இப்ப சாமான் டெக்னாலஜிஸ்ல அதே பதிவு பண்ணி வந்து சொல்லிட்டு அதை வந்து அதெல்லாம் நீக்குவதற்காக கம்ப்யூட்டர் கணினிகளை வந்து உருவாகும். அதுக்கு சாமான் டெக்னாலஜிஸ் வந்து மிகவும் மிகப்பெரிய உறுதுணையாக இருக்குது. அதுபோல தொடர்ச்சியாக இந்த சாமான் டெக்னாலஜிஸ்ல இங்கிருந்து படித்த மாணவர்களுக்கான வேலை வாய்ப்பு தருவதற்கு சாமான் டெக்னாலஜிஸ் இன்னைக்குமே ஓப்பனாகவே இருக்கும். எங்களுக்கு படித்த மாணவர்கள் இன்டர்ன்ஷிப்க்கு சாமா டெக்னாலஜிஸ்ல பேஸ் பண்றதுக்கு என்னைக்குமே சாமா டெக்னாலஜிஸ் ஓப்பன்ல இருக்கும். அது முக்கியமான நபர் வந்து இது போல பல ஏராளமான உதவிகளையும் என்னைக்குமே டிவிஎஸ் அமைப்பின் மீது ஒரு மிக அக்கறையோட பேசக்கூடியவர் அவரை வந்து பேசணும்னு கூட டாக்கி ஒரு 3 மணி ஆஃபீஸ் வந்திருந்தாரு. அப்ப இது தான் பேசிட்டு இருந்தோம். நாங்க பண்றது வந்து இவங்க ரெடி பண்ண மாதிரி பொருள் உதவி வந்து ரொம்ப சின்ன விஷயம் எனக்கு பொறுத்த வரைக்கும். ஸோ இவங்க பண்ற 12 வருஷமா வந்துட்டு சஸ்டெயின்டா இந்த எஃபர்ட் பண்றதுக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதுக்குரிய சப்போர்ட் வந்து நம்ம கையில நம்ம அதை கொடுக்கணும். எல்லாரையும் இவர் கார்த்திக் சொன்ன மாதிரி உங்க சைட்ல இருந்து உங்க எஃபர்ட் வந்து கண்டிப்பா போடுங்க. அண்ட் மேக் ஷூர் தட் தே ஆர் சக்சீடிங் தேர் எஃபர்ட்ஸ் யூ நோ. எனக்கு எங்களை ரீச் பண்ணுறது வந்துட்டு லிங்க்இன் வழியாகவோ இல்லை யாராச்சும் வாட்ஸ்அப் வழியாகவோ வந்து ரீச் பண்ணி வராங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு ரூரல் ஏரியாவில் வரோம். தமிழ் மீடியம் எங்களுக்கு வந்துட்டு இதில் ரொம்ப முக்கியம். எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரீச் அவுட் பண்ணுறாங்க. என்ன ரொம்ப கஷ்டமாக இருக்குது இல்லை வருத்தமாக இருக்குது அப்படின்னா அப்படி ரீச் அவுட் பண்ணும்போது அது வந்து எங்களோட அடுத்தளவுக்கு எடுத்து போக முடியல. காரணம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா காரணம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா இப்ப அவங்க ப்ரொஃபைலை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்கா இருக்கு. இப்ப வந்து பென்சோவா இருக்கட்டும் சாமாவா இருக்கட்டும் வேற என்ன கம்பெனியா இருக்கட்டும்
அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் முடியாது. ஸோ இதுக்குதான் வந்துட்டு இந்த மாடலை வந்து நீங்க மாற்றணும். இந்த மாதிரி ரீசோல் பண்றதுல வந்து இப்போ இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ் வந்துட்டு நீங்க நல்லா யூஸ் பண்ணுங்க. நீங்க வேற தேடி போறதை விட எப்படி வந்து கம்பெனிஸ் வந்து உங்களை தேடி வருவாங்கன்றத வந்து கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிங்க. அது ஒரு விஷயம் வந்துட்டு லைக் இந்த மக்கள்லாம் பண்ற மாதிரி ஓபன் சோர்ஸ் கான்ட்ரிபியூஷன், அதெல்லாம் வந்துட்டு அந்த நிறுவனத்துல இருக்கிற சிடிஓ வந்து இன்ஜினியரிங் லீட்ஸ் வந்து எல்லாமே வந்து கான்ஸ்டன்ட்லி லுக்கிங் அட் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் தி ஓபன் சோர்ஸ் வேர்ல்ட். யார் இந்த பேக்கேஜ் எங்க வருது, யார் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கா, அதெல்லாமே வருது. That's a very leveling field, right? பேரியர்ஸுமே கிடையாது. நீங்க எல்லாமே வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து அதை வந்து நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ரெண்டாவது வந்துட்டு இந்த மாதிரி மீட்டர்ஸ், ஹேக்கத்தான்ஸ் அதெல்லாம் வந்து போய் அதை பார்ட்டிசிபேட் பண்றது. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகணும் அப்படின்னா நீங்க வேலை தேடி போகிறது நாங்கள் வந்து நம்ம தேடி போக. ஸோ அது அதை நோக்கி போக ஆரம்பிக்கணுன்றது என்னோட ரிக்வெஸ்ட். இன்னொரு விஷயம் அவர் கல்வி ஆஃபீஸில் பேசியிருந்தது இந்த கிவிங் பேக் டு த கம்யூனிட்டி சர்வீஸ் பண்ண மாதிரி. இப்போ வீட்டில் வந்து உங்களுக்கு இதை பண்ணுறாங்க ரைட், ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இன் 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் டவுன் த லைன் வென் நீங்கள் வந்துட்டு ஒரு நல்ல ஜாப் இருக்கீங்க இல்லை எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி லைக் நம்ம கிடைச்சிருக்கு. ஓகே, ஆல் தி பெஸ்ட், தேங்க் யூ.